சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு சில செய்திகள் இருக்கின்றன. முதலில் ஒரு செய்தியை பார்ப்போம். வரும் ஜூலை 17 ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆனது தம்மாமிலிருந்து திருவனந்தபுரம் வழியாக சென்னைக்கு சிறப்பு விமானத்தை இயக்குகிறது. தேவையுடைய பயணிகள் உங்கள் டிக்கெட் முன்பதிவுகளுக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். உருமாறிய வைரஸ் பரவலின் காரணமாக அமீரகம், வியட்நாம் மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகளுக்கு செல்லவோ அல்லது அங்கிருந்து சவுதி அரேபியா வரவோ சவுதி உள்துறையிடம் முன்பதிவு பெற வேண்டும் என சவுதி அரசு தெரிவித்துள்ளது. இந்த நடைமுறையானது ஜூலை 4 ஞாயிற்றுக்கிழமை 11 முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேதிக்கு பிறகு மேற்கண்ட நாடுகளிலிருந்து சவுதி செல்லும் குடிமக்கள் உள்ளிட்ட அனைத்து பயணிகளும் கட்டாய நிறுவன தனிமைப்படுத்துதலில் இருக்க வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து தமிழகம் செல்லும் வந்தே பாரத் திட்ட விமானங்கள் தொடர்ந்து செயல்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா உட்பட பல்வேறு சர்வதேச நாடுகள் வர்த்தக ரீதியான சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்திற்கு தற்காலிக தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் இந்தியா ஜூலை 31 வரை சர்வதேச வர்த்தக ரீதியான பயணிகள் போக்குவரத்திற்கான தற்காலிக தடை தொடரும் என அறிவித்துள்ளது. மேலும் சிங்கப்பூர் உட்பட இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அனுமதிக்கப்பட்ட தடங்களில் சர்வதேச வந்தே பாரத் திட்ட விமானங்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வந்தே பாரத் திட்டத்தில் பயணிக்கும் பயணிகள் அந்தந்த நாட்டின் மருத்துவ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பின்பற்றப்படும் எனவும், இந்தியா வருகை தரும் பயணிகள் அந்த மாநிலங்களில் பின்பற்றப்படும் மருத்துவ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து இலங்கை செல்வோருக்கான அறிவித்தல் ஒன்று, முறையான PCR பரிசோதனைகளை செய்து கொண்டு வருவோருக்கு மாத்திரமே இலங்கைக்குள் இடமளிக்க முடியும் என்று இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு அழைத்து வரப்படுவோர் சிலர் ஆன்டிஜென் பரிசோதனைகளை மாத்திரமே செய்து கொண்டுள்ளனர் எனவும், இனிவரும் நாட்களில் அவர்கள் முழுமையான PCR அறிக்கையுடனேயே நாடு திரும்ப வேண்டும் எனவும் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் கொரோனா சுகாதார நிலையை சீர்குலைக்கும் சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட சவுதி நாட்டினர் மற்றும் வெளிநாட்டினர் 12 சவுதி ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்துள்ளது. சவுதி அரேபியாவில் நடைபெற்ற 100 ஒளித்திருவிழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக காட்சிப்படுத்தப்பட்ட 2 கலைப்படைப்புகள் பெக்கான் மற்றும் ஸ்டார் இன் மோஷன் ஆகியவை உலக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. சவுதி அரேபியாவில் அதிக வெப்பநிலையின் போது வெயிலில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு வெப்பத்தால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி ரியாத் பிராந்தியத்தில் உள்ள சுகாதார விவகார இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சவுதி அரேபியாவில் தொழில்முறை சரிபார்ப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக தொழிலாளர்கள் தங்கள் வேலைகளை திறம்பட செயல்படுத்த தேவையான திறன்களை சரிபார்ப்பதற்கான பணிகளை ஜூலை 1 தொடங்கியுள்ளதாக மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் மாற்றுத்திறனாளிகளின் வாகன நிறுத்துமிடங்களில் அத்துமீறி வாகனங்களை நிறுத்திய 3119 அபராதம் விதிக்கப்பட்டு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சவுதி போக்குவரத்து பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. கோவிட் வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டு வந்தவர்கள் தடுப்பூசியின் 2வது டோஸை பெற வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியதோடு, இந்த முறையானது உடல் நலத்திற்கு எந்த தீங்கும் விளைவிக்காது என்றும் தெரிவித்துள்ளது. அடுத்ததாக இன்றைய நாணய மாற்று விகிதங்கள் என்ன என்று பார்க்கலாம். சவுதி அரேபியா ரியால் 1 இந்திய ரூபா மதிப்பில் 19.93%. அதே போல சவுதி அரேபியா ரியால் 1 இலங்கை ரூபா மதிப்பில் 53.18%.